டெல்லி தர்மசாலா மார்க்கத்தில் இண்டிகோ விமான சேவையை தொடங்கி வைத்தார் மத்திய அமைச்சர் ஜோதிராதித்ய சிந்தியா. நாட்டில் விமான நிலையங்களின் எண்ணிக்கையை 200 உயர்த்த இலக்கு வைத்துள்ளதாக பேட்டி. சவார்க்கரை அவமதிப்பதை ஏற்க முடியாது என மகாராஷ்டிர முன்னாள் முதலமைச்சர் உத்தவ் தாக்கரே கருத்து. சவார்க்கரை அவமானப்படுத்துவதை ராகுல்காந்தி தவிர்க்க வேண்டும் என வேண்டுகோள். விசாகப்பட்டினத்தில் நாளை தொடங்குகிறது G20 மாநாடு. மின் விளக்குகளால் சாலைகள் கட்டிடங்கள் அலங்கரிப்பு. எம்பி பதவியில் இருந்து ராகுல்காந்தி தகுதி நீக்கம் செய்யப்பட்டதை கண்டித்து பெங்களூருவில் தீப்பந்தம் ஏந்தி காங்கிரசார் போராட்டம். தீப்பந்தம் ஏந்தி வந்தவர்கள் மீது தண்ணீரை பீச்சி அடித்த காவல்துறையினர். ராகுல்காந்தியின் எம்பி பதவி பறிக்கப்பட்டதை கண்டித்து தமிழ்நாடு காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் இன்று போராட்டம். கருப்பு உடை அணிந்து சட்டமன்றத்திற்குள் உள்ளிருப்பு போராட்டம் நடத்த முடிவு. குஜராத்தில் நடைபெறவுள்ள சௌராஷ்டிரா தமிழ் சங்கமம் நிகழ்ச்சியில் பங்கேற்க தமிழக ஆளுநர் ஆர் என் ரவிக்கு அழைப்பு. குஜராத் மாநிலத்தைச் சேர்ந்த 8 அமைச்சர்கள் நேரில் அழைப்பிதழை வழங்கினர். TNPSC நில அளவையர் மற்றும் வரைவாளர் தேர்வில் காரைக்குடி தேர்வு மையத்தில் மட்டும் 700 மேற்பட்டோர் தேர்ச்சி பெற்ற விவகாரம். விசாரணை நடத்தி தவறுகள் கண்டறியப்பட்டால் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என TNPSC அதிகாரிகள் விளக்கம். நெல்லை அம்பாசமுத்திரத்தில் விசாரணைக்கு அழைத்துச் செல்லப்பட்டவர்களின் பற்களை கூடுதல் SP பல்வீர் சிங் பிடுங்கியதாக கூறப்படும் புகார் குறித்து விசாரிக்க உத்தரவு. சமூக வலைதளங்களில் வீடியோ பரவிய நிலையில் சேரன் மாதேவி சப் கலெக்டர் விசாரணை நடத்த நெல்லை மாவட்ட ஆட்சியர் ஆணை. டெல்லி சஹாரன்பூர் நெடுஞ்சாலையில் கட்டுமான பணிகளில் ஈடுபட்ட ராட்சத கிரேன் திடீரென சரிந்து விழுந்தது. நிறுத்தப்பட்டிருந்த கார்கள் இருசக்கர வாகனங்கள் கிரேன் அடியில் நசுங்கின. பொதுமக்கள் சிலரும் காயம். புதுச்சேரி வில்லியனூரில் நாட்டு வெடிகுண்டு வீசியும் கத்தியால் தாக்கியும் பாஜக பிரமுகர் கொலை. முன்விரோதம் காரணமாக கொலை நிகழ்ந்திருக்கலாம் என கூறும் போலீசார் CCTV காட்சிகளை கைப்பற்றி தீவிர விசாரணை. திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் ஏப்ரல் மாதத்திற்கான 300 கட்டண தரிசன டிக்கெட்டுகளுக்கான ஆன்லைன் முன்பதிவு இன்று தொடக்கம். திருமலை திருப்பதி தேவஸ்தான இணையதளத்தில் இன்று காலை 11 டிக்கெட்டுகள் வெளியிடப்படுகின்றன. கொச்சி பிரம்மபுரம் குப்பை கிடங்கில் 2 மீண்டும் தீ விபத்து. ஏற்கனவே புகை மூட்டத்தால் மக்கள் கடும் அவதியடைந்த நிலையில் குப்பை கிடங்கில் பற்றிய தீயை அணைப்பதற்கான நடவடிக்கை தீவிரம். சென்னை நேரு விளையாட்டரங்கில் IPS IAS அதிகாரிகளுக்கு இடையே நட்பு ரீதியிலான கால்பந்து போட்டி. 3-1 என்ற கணக்கில் IAS அணி வெற்றி. மன்னார் வளைகுடா கடற்பகுதியில் வலையில் சிக்கியிருந்த 7 அரிய வகை பங்குனி ஆமைகளை மீட்ட கடலோர காவல் படையினர். வஜ்ரா கப்பலில் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த போது மீட்கப்பட்ட ஆமைகள் மீண்டும் கடலில் விடப்பட்டன. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் தொடர்ந்து 2 பெய்த மழையால் கும்பக்கரை அருவியில் வெள்ளப்பெருக்கு. நீராடச் சென்று சிக்கி தவித்த சுற்றுலா பயணிகள் பத்திரமாக மீட்பு. திருப்பூர் மாநகரில் நடைபெறும் குற்றங்களை தடுக்க இரவு நேரங்களிலும் அதிநவீன ராட்சத ட்ரோன் கேமரா மூலம் கண்காணிக்கும் பணி முன்னோட்டம். மாநகரின் முக்கிய பகுதிகளில் கூட்ட நெரிசல் உள்ள இடங்களில் ட்ரோன் கேமரா மூலம் கண்காணிக்க நடவடிக்கை. பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலங்களில் சுரங்கங்களுக்காக நிலம் கையகப்படுத்துவதற்கான சாத்தியங்கள் இல்லை. கடலூரில் வேளாண் துறை அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் பேட்டி. மொரப்பூர் அருகே வீட்டில் எந்திரம் வைத்து பாலின சோதனை நடத்தி வந்த கும்பல் சுற்றி வளைப்பு. கருவில் இருக்கும் குழந்தை ஆணா பெண்ணா என சொல்வதற்கு 26,400 வாங்கியது விசாரணையில் அம்பலம். வந்தவாசி அருகே சாலை விரிவாக்க பணியின் போது 7 சேர்ந்த பிரம்மசூத்திர குறியீட்டுடன் கூடிய மிகப்பெரிய சிவலிங்கம் கண்டெடுப்பு. பழமையான சிவலிங்கத்திற்கு பால் உள்ளிட்ட பொருட்களைக் கொண்டு அபிஷேக ஆராதனைகளை செய்து மக்கள் வழிபட்டனர். மூத்த மலையாள குணச்சித்திர நடிகரும் முன்னாள் MP இன்னசென்ட் காலமானார். நீண்ட காலமாக புற்றுநோயுடன் போராடி வந்த நிலையில் உயிர் பிரிந்தது. சமயபுரம் மாரியம்மன் கோயிலில் கோலாகலமாக நடைபெற்ற 3வது வார பூச்சொரிதல் விழா.
திருச்சி மாவட்ட காவல்துறை சார்பில் டிஐஜி எஸ்பி உள்ளிட்ட 300 காவல்துறையினர் பூத்தட்டுகளை ஏந்தி ஊர்வலமாக சென்று அம்மனுக்கு சாற்றினர். சிவகங்கை மாவட்டம் நாட்டரசன் கோட்டை ஸ்ரீ கண்ணுடைய நாயகி அம்மன் கோவில் தங்கரத உலா. உற்சவர் அம்மன் சர்வ அலங்காரத்தில் அலங்கரிக்கப்பட்ட தங்கத்தேரில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலிப்பு. தென்னிந்திய பகுதிகளில் மேல்நிலவும் வளிமண்டலத்தின் கீழ் அடுக்குகளில் கிழக்கு மற்றும் மேற்கு திசை காற்று சந்திப்பால் மழைக்கு வாய்ப்பு. தமிழ்நாடு புதுச்சேரியில் ஒரு சில இடங்களில் இன்று முதல் வரும் 30 வரை மிதமான மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். பெலாரஸில் அணு ஆயுதங்கள் நிறுவப்படும் என ரஷ்ய அதிபர் புட்டின் அறிவித்த விவகாரம். ரஷ்ய அணு ஆயுதங்களை நகர்த்தியதற்கான எந்த அறிகுறியையும் காணவில்லை என்று அமெரிக்க தேசிய பாதுகாப்பு கவுன்சில் செய்தி தொடர்பாளர் ஜான் கிர்பி தகவல். டெல்லியில் இருந்து காத்மண்ட் சென்ற ஏர் இந்தியா விமானம் நடுவானில் நேபாள ஏர்லைன்ஸ் விமானத்துடன் மோத இருந்த மிகப்பெரிய விபத்து தவிர்க்கப்பட்டது. கவனக்குறைவாக இருந்த கட்டுப்பாட்டு அறை அதிகாரிகள் 3 பேர் பணியிடை நீக்கம். விசாரணைக்கு உத்தரவு. சீனாவுடன் எந்த ராணுவ கூட்டணியையும் ரஷ்யா உருவாக்கவில்லை என புட்டின் திட்டவட்டம். 2 உலகப் போரின் போது இத்தாலி ஜெர்மனி உருவாக்கியதைப் போல் நேட்டோ அமைப்பு புதிய கூட்டணியை உருவாக்க தொடங்கியிருப்பதாகவும் புட்டின் குற்றச்சாட்டு. மேற்கிந்திய தீவுகள் அணிக்கு எதிரான T20 கிரிக்கெட் போட்டியில் தென்னாப்பிரிக்கா அணி அதிக ரன்களை சேசிங் செய்து புதிய சாதனை. 18.5 ஓவர்களில் 259 ரன்களை குவித்து அபார வெற்றி. உருளைக்கிழங்கை பயன்படுத்தி செவ்வாய் கிரகத்தில் வீடு. விண்வெளி தூசு உப்பு உதவியுடன் வீடு கட்ட முடியும் என இங்கிலாந்து விஞ்ஞானிகள் தகவல். சுவிட்சர்லாந்தில் நடைபெற்ற சர்வதேச பனிச்சறுக்கு போட்டி. ஜப்பானின் இளம் வீராங்கனை டைகா முதல் உலகக்கோப்பையை வென்றார். ஸ்பெயின் தலைநகரான மேட்ரிட்டில் ஃபார்முலா 1 போட்டியின் பின்னணியை விளக்கும் கண்காட்சி. வரலாற்று சான்றுகளை காண அதிக அளவில் வருகை தரும் பார்வையாளர்கள். தென்னாப்பிரிக்காவில் நடைபெற்று வந்த மலையேற்ற சைக்கிள் பந்தயம். ஆடவர் பிரிவில் தென்னாப்பிரிக்கா அமெரிக்கா இணையான பிரீஸ் பிளெவின்ஸ் பட்டம் வென்றனர்.